பிரஷர் என்பது ஆண் பெண் இடையே காணப்படும் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையாக உள்ளது உலகமெங்கும். இந்த பிரஷரினால் அவதிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த நிகழ்வில் நாங்கள் தர இருக்கிறோம். புதிய கண்டுபிடிப்புகளின் படி நீங்கள் உண்ணும் உணவிலிருந்து உணவினாலேயே பிரஷரின் அளவை குறைக்கலாம் என்பது சம்பந்தமாக சில மருத்துவ ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தி உள்ளன. இது சம்பந்தமாக இன்றைய நிகழ்வில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக இதனை பாருங்கள். பிரஷர் உங்களுக்கு அதிகரிப்பதற்குரிய மூல காரணம் உங்கள் உடலில் அதிக சோடியம் காணப்படுவதாகும். இந்த சோடியம் அதிகமாக காணப்படுவதனால்தான் பிரஷர் உங்களுக்கு அதிகரிக்கிறது. இது நீங்கள் சாப்பிடும் உப்பில் அதிகமாக காணப்படுகிறது. மற்றது நீங்கள் சாப்பிடும் சீனியினால் கூட இந்த பிரஷரின் அளவு, இந்த சோடியத்தின் அளவு அதிகரிக்கப்படுகிறது. நீங்கள் சாப்பிடும் சீனி வந்து அதிகரித்த உடனே உடலில் வந்து இன்சுலின் அதிகமாக சுரக்கப்படும். இன்சுலின் அதிகமாக சுரக்கப்பட்ட உடனே இது சோடியத்தை கூடுதலாக உடலில் தக்க வைத்து கொள்ளும். அதனால் உங்களுக்கு பிரஷர் அளவு கூடிக்கொண்டு இருக்கும். இதை குறைப்பதற்கு இன்னும் ஒரு மாற்று வழி ஒன்று இருக்கிறது. நீங்கள் உங்களோட உடலில் உள்ள சோடியத்தின் அளவை குறைத்தால் அது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட ப்ரெஷர் அளவும் குறையும். அது எவ்வாறு என்றால், நீங்கள் அதிகமாக பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுப் பொருட்களை கூடுதலாக சாப்பிடும்போது பொட்டாசியம் உடலில் உள்ள சோடியத்தை வெளியகற்றுவதால் உங்களுடைய ப்ரெஷரின் அளவு குறைகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ முதலாவதாக நாங்கள் பார்க்குற ஒரு உணவு தான் அவகாடோ. நீங்கள் அவகாடோ எடுத்துக்கொண்டால் அதனுடைய பாதி பங்கை எடுத்தால் அதில் ஒரு 34 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதில் விட்டமின் சி, விட்டமின் இ என்பனவும் காணப்படுவதால் இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக தொழிற்படுகிறது. ஆன்டி ஆக்சிடெண்ட் எங்களோட உடம்பில் இருக்குமாக இருந்தால் கூடுதலாக கிருமிகள் எங்களோட உடம்பை தாக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. தற்போது நாடு முழுவதும் கொரோனா பிரச்சனை இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இவ்வாறு ஆன்டி ஆக்சிடெண்ட் உணவுகளை நீங்கள் உண்பதால் உங்களது எதிர்ப்பு சக்தி மேலும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. அடுத்தது பார்ப்போம், நீங்கள் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு பொட்டட்டோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பொட்டட்டோஸில் சிலதுகளில் இருக்கும் வைட்டாக இருக்கும், சிலது வெள்ளையானது பொட்டட்டோஸ் இருக்குது, ரெட்டானது இருக்குது. அடுத்தது ஸ்வீட் பொட்டட்டோஸ், வத்தாழை கிழங்கு இருக்குது. இதுகளில் கூடுதலாக கார்போஹைட்ரேட் காணப்பட்டாலும் இதில் வந்து எப்படின்னு சொன்னால் கூடுதலாக பொட்டாசியமும் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் வந்து ஒரு இந்த வகையான உணவுகளையும் நீங்கள் வந்து உங்களோட சாப்பாட்டுடன் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் சேர்த்துக்கொள்ளும் போது முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டிய விடயம், இதனுடன் சேர்த்து உப்பை சேர்க்கப்படாது, சீனியையும் சேர்க்கப்படாது. மற்ற பேக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மிக நன்று. பேக் பண்ணி சாப்பிட்றதால இது உடலுக்குள்ளே சேரும். அடுத்தது பார்ப்போம், அடுத்த முக்கியமான உணவு நாங்கள் சாப்பிட்றோம் வாழைப்பழம். வாழைப்பழம் சாதாரணமான ஒரு பழமாக இருந்தால் 2 பழங்கள் தினசரி நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுக்கு ப்ரெஷருடைய ஆக்களுக்கு ஒரு அவங்களோட ப்ரெஷர் அளவிலிருந்து ஒரு 10 வீதம் குறைவடைவதாக கண்டறிந்திருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் வாழைப்பழமும் ஒரு நல்ல உணவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்களோட தினசரி நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டோடு சேர்த்து. மற்றது அடுத்தது பார்த்தா, நாங்கள் சாப்பிடும் மீன். மீனில் முக்கியமாக கொஞ்சம் கொழுப்புத்தன்மை அதிகமான மீனை நீங்கள் சாப்பிட்றது நல்லம். கொழுப்புத்தன்மை அதிகமான மீன்கள் எங்களை இதில் கிடைக்கிறது தான் டூனா ஃபிஷ்ன்ட்டு சொல்லுவேன் நாங்கள். அந்த டூனா ஃபிஷ்ஷை இதில் காட்டப்பட்டுள்ள படத்தில் அந்த மீனில் என்ன இருக்குன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ன்ற ஒரு சாமான் ஒன்று காணப்படும். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்னத்துக்கு உதவும்னு சொன்னால், எங்களோட பிளட் வெசல்ஸ்களை எடுத்துக்கொண்டீங்களா ரத்த குழாய்களில் கொஞ்சம் அடைப்புகள் மாதிரி இருந்த உடனே அந்த ரத்தம் ஓடுற வேகம் கொஞ்சம் குறைக்கப்படும். அதனால் ப்ரெஷர் கூடும். இந்த அதில் இருக்கிற அடைப்புகள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்குரிய உதவிய இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் செய்கிறது. ஆகவே இதை நீங்கள் இந்த மீனை சாப்பிடுவதன் ஊடாக உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும். அடுத்தது அது மாத்திரமல்ல, சிலர் என்ன செய்வாங்கன்னா கருவாடு இருக்காத சாப்பிடலமாண்டு. ஏன்னா கருவாட்டில் கூடுதலாக உப்பு சேர்க்கப்பட்டுள்ளதால் நீங்கள் கருவாடை சாப்பிடுவதால் ப்ரெஷர் கூடுமே தவிர குறையாது. ஏன்னா சோடியம் அதில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்த எங்களோட ஒரு பிரதானமான உணவு நாம் எடுத்துக்கொள்வோம், தயிரை எடுத்துக்கொள்வோம். தயிர் வந்து எப்படின்னு சொன்னால் அதில் வந்து மிக அதிகமாக பொட்டாசியம் காணப்படுகிறது. மற்றது இதில் மிஷியமும் காணப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான தாது பொருள் எங்களோட உடம்புக்கு. அதனுடன் சேர்ந்து கால்சியமும் அதிகம் காணப்படுகிறது இந்த தயிரில். இதில் விட்டமின்கள் என்னும் போது விட்டமின் டி அதிகம் காணப்படுகிறது. மற்றது தயிரில் எப்படி என்று சொன்னால் இதில் ஃபெர்மெண்டேஷன், அதில் பாக்டீரியாக்கள் சேர்ந்து
கூடுதலாக அதில் நொதிக்க வைக்கிறதால அதில் ரொம்ப முக்கியமானது பெப்டைட் என்ற பொருள் ஒன்று காணப்படுது. இந்த பெப்டைட் தான் ஒரு முக்கியமான தொழிலை செய்து எப்படின்னு சொன்னால் எங்களோட ப்ரெஷரை குறைக்கிறதுல உதவி செய்து இந்த பெப்டைட். ஆகவே மற்றது இன்னொன்று நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னா இந்த மில்க் குடிக்கலாம். மில்கில் முக்கியமாக நீங்கள் தெரிவு செய்து குடிக்க வேண்டியது அந்த நான் ஃபேட் மில்க் என்று இருக்குது. நான் ஃபேட் மில்க் அல்லது 1% அல்லது 2% என்ற அப்படி மில்க் இருக்குது. அந்த மில்க்கெல்லாம் நீங்கள் குடித்து வந்தாலும் உங்களுக்கு இதில் அதில் பெப்டைட் இல்லை, ஆனால் உங்களுக்கு பொட்டாசியம் கிடைக்கும். மற்ற எத்தாது பொருட்கள் எல்லாம் இதில் காணப்படுது. மற்றது நாங்கள் பார்ப்போம் இந்த க்ரீன் லீவ்ஸ்கள் எடுத்துக்கொண்டால், பச்சை காய்கறிகள் எடுத்துக்கொண்டோம்டா, ஆக முக்கியமானது ஸ்பினாஷை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பினாஷில் நிறைய பொட்டாசியம் காணப்படுகிறது, அதனுடன் சேர்த்து நைட்ரேட் என்ற பொருளும் காணப்படுது. இந்த நைட்ரேட்டும் விசேஷமாக ப்ரெஷரை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதை நீங்கள் இதை சாப்பிடுதுனாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது குறைவடையும், இந்த ப்ரெஷர் குறைவடையும். நான் குறைவடையும்னு சொல்லும்போது நான் சொல்கிறது நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் டேப்லெட் போட தேவையில்லைன்னு நான் சொல்லி வரல. இதில் இருக்கிற ப்ரெஷரை ஒரு அளவுக்கு குறைச்சி கொண்டு வரலாம். ஒராளுக்கு கொஞ்சம் கூட இருக்கிறவருக்கு அவர் நார்மல் லெவலுக்கு வந்து டேப்லெட்டை நிப்பாட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் இது. ஆகவே ஒரு அந்த நீங்கள் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேணாம், நான் சொல்கிறதுலேருந்து டேப்லெட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி போட்டு இதை மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் நல்ல மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க, அவ்வாறல்ல. நீங்கள் இதையும் மேலதிகமாக நீங்கள் எடுக்கிற டேப்லெட்ஸ்களோடு சேர்த்து ப்ரெஷரையும் செக் பண்ணி கொண்டு இதையும் சாப்பிட்டு கொண்டு வரக்குள்ள உங்களுக்கு இன்னும் குறைவடையும், கூடிக்கொண்டு போகாது. அடுத்தது பார்ப்போம் இந்த விதை வகைகள் எடுத்துக்கொண்ட வேண்டா. எங்களுடைய பம்கின் இருக்குது, உங்களுடைய சுரைக்காய். அடுத்தது சன்ஃப்ளவர் இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸுகளும் மற்றும் சுரைக்காயில் இருக்கிற அந்த விதைகளையும் எடுத்து சாப்பிடலாம். அதுவும் வந்து நிறைய பொட்டாசியம் காணப்படுது, அடுத்தது மெக்னீஷியமும் காணப்படுது. இவற்றாலையும் கூடுதலாக ப்ரெஷர் குறைக்கப்படுதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் பீன்ஸ் வகைகள் இருக்குது. இந்த பீன்ஸுகளில் வந்து கூடுதலாக எந்த வகையான பீன்ஸாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்க. அதில் நிறைய பொட்டாசியம் அதில் காணப்படும், மற்றது மெக்னீஷியம் காணப்படுகிறது. மற்றது இது முக்கியமாக இதில் விசேஷம் கிட்னி பீன்ஸ் என்று நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு, அதையும் அதில் மிக கூடுதலாக பொட்டாசியம் காணப்படுது. இந்த உணவுகளோடு சேர்த்து நீங்கள் அங்கே நீங்கள் சாப்பிட்ற பருப்பு வகைகளில் என்ன மாதிரி என்று நீங்கள் யோசிப்பீங்க. பருப்பு வகைகள்லையும் அநேகமாக ஒரு ரெண்டு விடயங்கள் இருக்குது. ஒன்று பொட்டாசியத்து மாத்திரமல்ல, அதில் இருக்கிற ஃபைபர்ஸ் சொலியபிள் ஃபைபர் என்று நாங்கள் சொல்லுவோம். அது மிக மிக நல்லது, உங்களுக்கு மலைச்சிக்கல் எதையும் ஏற்படுத்தாது, உடலுக்கு மிகவும் உகந்தது. நீங்கள் சாப்பிட்ற பருப்பு வகைகள், பருப்பு வகையில் எல்லா வகையான பருப்பு வகைகள்லையும் இருக்குது. ஆகவே இதனை மனதில் கொண்டு நீங்கள் ப்ரெஷர் அதுகளால் பாதிக்கப்பட்டாக்கள் இதையும் சேர்த்து உங்களோட சாப்பிடுங்க. மற்ற ஏனையவர்களும் இதை சாப்பிட்டு வருவதனால் உங்களோட உடலில் இந்த சோடியத்தின் அளவு குறைவடைந்து அதனால் ப்ரெஷர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களது சேனலின் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் அறிவூட்டும் முக்கியமான மருத்துவ விடயங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இவற்றை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இவற்றை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்ற தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய புதிய விடயங்களை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சுகதேகியாக வாழுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். நன்றி.